இல்ல சார், நான் ஆக்சுவலா ஒரு வாழ்க்கை வாழ்றேன் சார், மெயினா எனக்காக வாழ்றேன். செல்ஃபிஷ்னு சொல்ல வரல, என்னோட வாழ்க்கை இன்னும் 10 வருஷத்துல முடிய போகுது, என் மனசுல என்னதான் நியாயம் படுதோ அதெல்லாம் பண்ணி பாத்திரணும்னு ஆசைப்படுறேன். மியூசிக் டைரக்டரா இருக்கும்போது மியூசிக் தெரியாம எந்த குவாலிஃபிகேஷன் இல்லாம தான் நான் இருந்தேன். ரொம்ப ஓப்பனா ஒத்துக்கிறேன், தாழ்மையா பேசுறேன், உண்மையா சொல்றேன், எனக்கு வந்து மியூசிக் தெரியாது. திருநெல்வேலியில நான் காலேஜ் ஸ்கூல் 12th படிக்கிற வரைக்கும் கூட நான் பாடுறதே எனக்கு தெரியாது, மியூசிக் பத்தி யோசிச்சு கூட பார்த்தது இல்லை. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது திருநெல்வேலியில படிச்சேன், அங்கிருந்து திருச்செந்தூர்ல சிவந்தி ஆதித்தனார் காலேஜ்ன்ற ஒரு காலேஜுக்குள்ள காம்படிஷன் போனோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பொண்ணுங்களை பாக்குறேன் ஆக்சுவலா, இல்ல ரோட்ல பாத்துருக்கதோட சரி, கோயில நான் படிச்சது இல்லை. அங்க பார்த்தா பொண்ணுங்க இன்டர் காலேஜ்ன்றதா நிறைய பேர் அசம்பிள் ஆகுறாங்க. ஆகும்போது எல்லாருமே பயங்கர திறமசாலிகளா இருக்காங்க, ஒருத்தன் நடிக்கிறான், ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், இங்கிலீஷ்ல டிபேட் எல்லாம் நடக்குது, ஏதோ பண்றாங்க, நம்ம எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது சும்மா ஏதாவது பண்ணுவோமே சொல்லிட்டு நீங்க எல்லாரும் காலேஜ்ல பண்ணி வந்துருக்கீங்க, சக்கல ஜலபல ஜலபல ஜங்க ஆ ஊ, இதான் என்னோட மியூசிக் ஆக்டர்லாம். அதுவும் என்னோட 18வது வயசுல ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன், கத்தி பாடுறேன். கத்தி பாடினோம்னா நம்ம அங்க இருக்க ஹீரோ ஆயிடுறோம், நாலு பேர் நம்ம திரும்பி பாக்குறாங்க சூப்பரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இன்னும் கத்தி பாடலாம், இன்னும் கத்தி பாடலாம், கத்தி பாட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து பாத்ரூம்ல போயிட்டு பேசிட்டு பாடிட்டோம். பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடிக்கும், நம்ம குளிக்கிற பாத்ரூம்ல காமன் பாத்ரூம்ல தான். அங்க வந்து அந்த பாடின ஜோஷ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க ஒரு ஐடியால வந்து நான் வந்து கத்தி எல்லாம் பாட ஆரம்பிக்கும் போது இப்போ அடிச்சு நம்ம என்னமோ புதுசா ஒரு விஷயம் ஏதோ பண்றோம்ப்பா, ஏதோ வித்தியாசமா இருக்கேன் நம்ம வயசுலான்ற மாதிரி நான் உணர்ந்து ஏதோ ரேண்டமா பாட ஆரம்பிச்சேன். ரேண்டமா பாடும்போது இதுல என்னமோ இது வரைக்கும் கேட்ட மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு இல்லை. அதுக்கு நான் வந்து ஒரு வரிகள் எழுதினேன், ஆக்சுவலா டப்பா டியூன் வச்சுக்கோங்களேன், எழுதி ஆஹா நம்ம டியூன் கம்போஸ் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அப்புறம் வந்து கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு படுத்தி இதை கேள்வி அதை கேள்வான்னு சொல்லிட்டு நாலு டைம்ல 18 வயசுல ஆரம்பிச்சுது. என் காலேஜ் தேர்ட் இயர் முடிக்கிற வரைக்கும் திருநெல்வேலியில எந்த விதமான கிளாசிக்கல் பேக்ரவுண்டோ கர்நாடிக்கோ வெஸ்டர்னோ கத்துக்கிற சூழ்நிலை இல்லை. ஆனா நானே நான் மியூசிக் டைரக்டர்ன்ற ஃபீல்ட்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் இயர்ல தான் அந்த சக்கல ஜலபுல ஜலபுல ஜங்காவே நான் பேச பாட ஆரம்பிச்சேன். ஆனா செகண்ட் இயர் பாட ஆரம்பிக்கும் அது பண்ணிட்டு இருக்கும் போது நான் பண்ணா மனிதன் தான் மியூசிக் பண்ணுவேன் அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டேன். ஆக்சுவலா வேற யாருக்குமே கிடையாது, பண்ணா அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாலிடா ஒரு முடிவோட ஒண்ணுமே எனக்கு தெரியாது ஆக்சுவலா. அப்போ பாலிட்டிஷியன் ரொம்ப ஒரு குறுக்குறுட்டு நம்பிக்கையில தன்னை முழுசா உணராம அறியாம எடுத்த தப்பான முடிவு தான். அந்த முடிவுல நான் வந்து பெரிய மனசுல சூப்பர் ஹீரோன்னு நினைப்பேன். எனக்கு அந்த டைம்ல ரொம்ப பிராங்கா சொன்னோம்னு சொன்னா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லையா, இப்போ வளர்ற ஜெனரேஷனுக்கு வந்து ஸ்கூல்லயே ஐடி கார்டெல்லாம் கொடுத்துருவாங்க. ஐடி கார்டுனா என்னன்ற விஷயம்லாம் அந்த காலேஜ் படிக்கும் போது தான் தெரியும். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து இருக்கும்போது நான் லைன்ல நிக்கிறேன், என்னோட 18வது வயசுல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் மனசுக்குள்ள, நான் லைன்ல நிக்க போறேன், பிளட் டெஸ்ட் எடுக்க போறாங்க எல்லாருமே. எடுத்துட்டு இருக்கும்போது இங்கிலீஷ் படத்தை காட்டுற மாதிரி நர்ஸ் டாக்டர் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க, இந்த ரத்தத்தை நான் உலகத்தை பார்த்ததே இல்லை, இவன்ட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆக போறாங்க, பதட்டமாக போறாங்க. பாரு அவ்வளோ நம்பிக்கை எனக்கு ஆக்சுவலா என்ன இல்லை, பயங்கர நம்பிக்கையோட வந்து லைன்ல போய் நின்னா பி பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க, சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி நான் மெட்ராஸ் வந்து இறங்கினது இருக்கீங்களா, ஒரு டிகிரி முடிச்சு தான் மெட்ராஸ்க்கு வந்தேன். திருப்பி வந்து டிகிரி தான் படித்தேன், ஏன்னா அந்த டிகிரி வந்து 3 வருஷம் படித்த கூட ஃபெயில், நான் வந்து பாஸ் ஆகல. அம்மா கிட்ட வந்து நான் மெட்ராஸ்க்கு போறேன் மியூசிக் டைரக்டர் ஆக போறேன்னு சொன்னா விட மாட்டாங்க அப்படின்றதால நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ரிஸ்காம் செய்யறதுக்காக வந்தேன். வந்து நான் வந்து பஸ்ல இறங்கி தரையில கால் வைக்கும் போது நான் வழி எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா, சத்தியமா நான் வந்து காமெடி பண்ணுறதுக்காக பேசல சார், சத்தியமா எதிர்பார்த்தேன். என்னடா எந்த சிம்டம்ஸ் இல்லை, எவனும் மதிக்க மாட்டான் திரும்ப மாட்டேங்கான்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்றேன் சார், எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் எதுக்கோ ஒரு லிங்க் போட்டுட்டேன், ஏதோ சார் ஏதோ கேட்டாரு, அதான் சார் ஏதோ கடைசியில குட்டி எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு சார், ஒரு நல்லதோ அதான் சார், அது மழை வரல யாரும் ட்ரீம் பார்க்கல அப்படின்னு பல சோகங்கள் எனக்கு லைஃப்ல, அதெல்லாம் சொல்றேன் சார் ஒண்ணா. ஸோ மல்டி டாஸ்கிங், ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல, தெரியாம வந்து அப்புறம் வந்து பண்ணி பார்த்தா இங்கே கர்நாடிக்ன்றாங்க, வெஸ்டர்ன்றாங்க, மியூசிக் டைரக்ஷன்ல என்னென்னமோ சொல்றாங்க, ஏன் எனக்கு ஒன்றும் தெரியலையேன்ற விஷயத்த நான் அப்போதான் ஃபீல் பண்ணி பயந்துட்டேன் ஆக்சுவலா. பயந்து திருப்பி ஊருக்கு போக முடியாது, ஏன்னா அங்கிருந்து கிளம்பும் போது பயங்கரமான பேச்சு, என் தங்கச்சி கிட்ட எங்க அம்மா கிட்ட கண்ணை பார்த்தா தெரியலையா உங்களுக்கு மியூசிக் டைரக்டர், பயங்கரமான பேசிட்டேன். ஸோ போக முடியாம என்ன பண்ணிட்டேன், ஏதாவது பண்ணியாமன்னு சொல்லிட்டு ஸ்டுடியோல வந்து சவுண்ட் இன்ஜினியரா, சவுண்ட் இன்ஜினியர் கூட அது பெரிய குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது, டிஎஃப்டி படிச்சிருக்கவங்க இருக்காங்க, ஒரு பேர் இசைஞான உள்ளவங்க இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து நம்ம வந்து வேலைலாம் கிடைக்காதுன்றதுக்காக மைக்கோ துறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ரண்டிஸா எவி சார்னு ஒருத்தங்க சாமியார் மடத்துல ஒரு ஸ்டுடியோ வச்சிருந்தாங்க, அங்க போய் வந்து சார் நான் வந்து இஸ்காம் படிச்சுட்டு இருக்கேன், பார்ட் டைம் ஜாப்ல வேலை செய்யறேன், ஏதாவது இருந்தா கொடுங்க சார், சம்பளம் நான் வேணாம் சார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி, அங்க ஒரு போட்டி காம்படிஷன் இருக்கும் இல்லையா, 3 பேர் வேலை செஞ்சா டக்குன்னு யாரும் விட்டேன் அப்படின்னு வந்திருக்கான், இஸ்காம் படிச்சா நீ தெரியல இவன் மாதிரி ஒருத்தர் பாப்பாரு, அவங்க எல்லாம் அப்படி பார்க்க கூடாது நம்மள அப்படின்றதால நான் வந்து மைக் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மைக்க தொடச்சு சிம்பிளா அப்படி வந்து அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சு. ஆக்சுவலி சார் இப்போ சினிமாவில் இசையமைக்கிறதுக்கும் லைட் மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கும் கர்நாடிக் தெரிஞ்சுக்கணும் இல்ல வெஸ்டர்ன் தெரிஞ்சுக்கணும் இல்ல ஹிந்துஸ்தானி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே நல்லது. நான் வந்து படிக்கல படிக்காதது தப்பு தான், எனக்கு தெரியாதுன்றத நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். மியூசிக் டைரக்டர் ஆனப்பாடு கூட படிக்கல சார், அதுதான் ரொம்ப கொடுமை ஆக்சுவலா. என்ன சார் வருது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஓடிடும், அடுத்த படத்தை முடிச்சிருவோம், அடுத்தது முடிச்சிருவாங்க, படிச்சிடலாம், கேப் போறோம், கத்துக்கலாம்னு சொல்லிட்டு உட்காருவேன். உட்காரும் போது என்னன்னா அந்த மியூசிக்ல ஒரு கொடுமை என்னன்னா சார், ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி ஒரு நடுவில் ஓட்டுவாங்க, ஒரு வாரம் ஓட்டுவாங்க, நம்ம ஸ்பீடுக்கு அதெல்லாம் வாங்க முடியல ஆக்சுவலா. ஆனா அதுதான் கரெக்ட். மியூசிக் யார் கத்துட்டாலும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க அம்மா ஒரே லெசன் எடுக்கிறான்னு சொல்லுவாங்க, ஆனா அதான் கரெக்ட். பட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் கத்துக்கல, அதுல அதுதான் பெரிய கொடுமையே. அப்படி வந்து கத்துக்க முடியாம ஓட்டுச்சு. இப்பவும் வந்து நான் முழுசா வந்து பெருசா பண்ணுவேன் சொல்ல சார், நம்ம வந்து சார கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுக்காக நான் சூசைட் பண்ணி செத்துட முடியுமா? வாழ்ந்துதான் ஆகும். நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகும், நடந்தாகணும், சாப்பிட்டாகணும், பழகி ஆகணும், வேலை வேலை செஞ்சாகணும். நம்ம வந்து திறமசாலி இல்லை அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஓட்டத்தில் உட்கார முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையே நம்மளோட பயணத்தை முடிக்கணுன்றதுக்காக ஏதோ என் வட்டத்துல நான் சின்ன சின்ன வேலையை பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுல முழுமையா பண்றேன்னா அப்படின்னு தெரியாது, பட் எனக்கான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்.